வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசொரு பச்சைமிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் ஷக்கிலா வந்து மட்டன் ஸ்டூ பண்ணியிருந்தாங்க, ஆண்டி வந்து சிக்கன் வச்சு ஸ்டூ பண்ணியிருந்தாங்க. நாம் இன்றைக்கி ப்ரான் வச்சு ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் ஸ்டூ பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கோட மேலே இருக்க தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து 4-5 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டூக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 துண்டு பட்டம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இது கூட வந்து 1 துண்டு இஞ்சியை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டூக்கு வந்து நம்ம காரத்துக்காக வந்து பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றப்பில் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு, இது போல் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு அந்த அளவுக்கு புளிப்பு வந்து நமக்கு தேவைப்படாது. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நாம் இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரான் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த ப்ரானை வந்து அடுப்பு குறைவாக வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் வந்து குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சோன்னா ப்ரான் வந்து இறுகி கொஞ்சம் லப்பரி ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றாத திக்கான பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சா 2வது பால் வந்து 1/2 கப் அளவு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கில் வந்து பாதி உருளைக்கிழங்கு மட்டும் இப்படி முழுசாக சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க பாதியை வந்து இது போல் நல்லா மசித்து சேர்த்துக்கலாம். இது போல் சேர்க்கும் போதுல ஸ்டூ வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அந்த கிரேவி நல்லா திக்காகவும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுப்பை குறைவாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டூ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தனால எந்த அளவுக்கு நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இதில் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பால் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தெக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் இந்த கிரேவி கொதிச்சுச்சுன்னா இந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ ப்ரான் ஸ்டூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வர குக் வித் கோமாளியில் ஷக்கிலா அவங்களும் ஆண்டியும் செஞ்ச இந்த ஸ்டூவை வந்து ப்ரான் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.